வீட்டில் சேஃபாக இருக்குங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனலிசிஸ் மே 13, 2021. நான் சௌத் செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. மே 13, 2021 இன்றைய தேதியில் செய்தித்தாளில் வந்திருக்கிற முக்கியமான நியூஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்பரேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட் உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தந்துருங்க. மூவிங் ஆன் டு தி நியூஸ் பேப்பர் அனலிசிஸ் ஃபார் மே 13, 2021. ஹியர் கம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், ஆப்ரேஷன் சமுத்திர சேத்து 2. ஆப்ரேஷன் சமுத்திர சேத்து 2, ஓகேங்களா? ஸோ ஆப்ரேஷன் சமுத்திர சேத்து ஃபர்ஸ்ட் வந்து போன கொரோனா பேண்டமிக்ல வந்து வெளிநாட்டில் இருந்த இந்தியர்களை வந்து இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வர்றதுக்காக, புலம்பெயர்ந்த இந்திய தொழிலாளர்கள் திரும்பவும் தாய்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக தொடங்கப்பட்டது ஆபரேஷன் சமுத்திர சேது 1. அது இது ஆபரேஷன் சமுத்திர சேது 2. இது எதுக்காக அப்படின்னா, இந்தியா நேவல் ஷிப் 9 போர் கப்பல்கள் வந்து இந்தியா வந்து பல்வேறு தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஆக்சிஜன் அந்த நாட்டுல இருந்து நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணி கொண்டு வரதுக்காக. சோ கொரோனா 2 பேண்டமிக் சிச்சுவேஷன்ல மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை இந்திய நாடு சந்திச்சு கொண்டிருக்கிறது. சோ நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் வந்து ஆக்சிஜன் சப்ளை இல்லாம நிறைய டெத் கவுண்ட் அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் பீகார் எல்லாம் வந்து கொரோனானால இறந்த சடலங்கள் வந்து கங்கை நதியில மிதக்கதா கூட ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ நிறைய நியூஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காவே இருக்குது. சோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல சேஃபா இருக்கிறது நம்மளுக்கு பெஸ்ட், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பெஸ்ட் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சோ இதுல ஆபரேஷன் சமுத்திர சேத்து 2 வந்து இந்திய சார்பில் 9 வார்ஷிப்ஸ் ஹாஸ் பின் டைவர்டட் டு வேரியஸ் போர்ட்ஸ் டு பிரிங் மெடிக்கல் ஆக்சிஜன் டு இந்தியா. அதுல எது எது அப்படின்னா, INS தர்காஷ் கத்தார்ல இருந்து மும்பை துறைமுகத்துக்கு வந்திருக்கு. கத்தார்ல இருந்து இந்த பிராக்கெட்ல பிரான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பிரான்ஸ் நாடு வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணிருக்கு. ஆனா நம்மளுடைய கப்பல் எதுவும் பிரான்ஸ் துறைமுகத்துக்கு போல, பிரான்ஸோட தூதரகம் வந்து கத்தார்ல இருந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கிறாங்க. சோ அதனாலதான் பிராக்கெட்ல பிரான்ஸ் போட்டிருக்கேன், ஓகேங்களா? நம்மளோட கப்பல் எதுவும் பிரான்ஸுக்கெல்லாம் போகல, மோஸ்ட்லி பேர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரிஸ், கல்ஃப் வளைகுடா நாடுகள் மற்றும் இந்தாண்ட தென்கிழக்கு நாடுகள் சிங்கப்பூர் அந்த மாதிரி அங்க மட்டும்தான் கப்பல்கள் போயிருக்கு. சோ இந்த பிராக்கெட்ல பிரான்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த பிரான்ஸோட தூதரகம் வந்து கத்தார் நாட்டுல இருந்து நம்ப நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிருக்கிறாங்க அந்த லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன், ஓகேங்களா? சோ அதனாலதான் பிராக்கெட்ல பிரான்ஸ் போட்டிருக்கேன். INS தர்காஷ் ஃப்ரம் கத்தார் டு மும்பை, INS ஐராவத் சிங்கப்பூர்ல இருந்து விசாகப்பட்டினத்திற்கு வந்து கொண்டு வரப்பட்டது, சிங்கப்பூர்ல இருந்து விசாகப்பட்டினத்திற்கு, INS ட்ரிகான் கத்தார்ல இருந்து மும்பைக்கு, INS ட்ரிகான் கத்தார்ல இருந்து மும்பைக்கு, இதுலயும் பிரான்ஸ் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கு. INS கொல்கத்தா கத்தார் மற்றும் குவைத் நாடுகள்ல இருந்து நியூ மங்களூரு துறைமுகத்துக்கு வரப்பட்டுள்ளது. INS கொல்கத்தா கத்தார் மற்றும் குவைத் நாடுகள்ல இருந்து நியூ மங்களூரு துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. INS கொச்சி குவைத்தில இருந்து நியூ மங்களூர் துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. INS கொச்சி குவைத்தில இருந்து நியூ மங்களூர் துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. 7வதாக INS தாபா குவைத்தில இருந்து திரும்பவும் நியூ மங்களூர். சோ குவைத்தில இருந்தே மற்றும் 3 போர்க்கப்பல்கள் இந்தியாவுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குவைத்தில இருந்தே மட்டும் 3 இந்திய போர்க்கப்பல்கள் ஆக்சிஜனை கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன், ஆக்சிஜன் கண்டெய்னர், ஆக்சிஜன் சிலிண்டர், இது எல்லாமே சேர்ந்ததுதான். அதுக்கப்புறமேட்டுக்கு INS தல்வார் பஹ்ரைன்ல இருந்து நியூ மங்களூருக்கு, பஹ்ரைன்ல இருந்து நியூ மங்களூர் துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சோ அடுத்தது INS ஷர்துல் அப்படின்ற ஒரு கப்பலும், INS ஜலஷ்வா அப்படின்ற கப்பலும் இருக்கு. சோ திரும்ப விரைவில் வந்து அது இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும். INS தர்காஷ், INS ஐராவத், INS ட்ரிகான், INS கொல்கத்தா, INS கொச்சி, INS தாபார், INS தல்வார், INS ஷர்துல், INS ஜலஷ்வா ஆகிய 9 இந்திய போர்க்கப்பல்கள் ஆபரேஷன் சமுத்திர சேத்து 2 வந்து பங்கேற்று கொண்டுள்ளன. சோ பிரான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன், ஆக்சிஜன் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் இந்தியாவுக்கு வழங்குறதுக்கு வந்து பிரான்ஸ் வந்து ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, ஆக்சிஜன் சாலிடாரிட்டி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சிஜன் சாலிடாரிட்டி பிரிட்ஜ் அப்படின்றதுக்காக அவங்க நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க. சோ பிரான்ஸ் பிரசிடென்ட் இமானுவேல் வந்து ரொம்ப
இந்தியாவுக்கு வந்து இந்த இக்கட்டான சூழ்நிலை கண்டிப்பா உலக நாடுகள் கண்டிப்பா இந்தியாவுக்கு உதவணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வேவ் இருக்கிறப்ப இந்தியா வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் மருந்து சப்ளை பண்றது வந்து மனிதாபன் நம்ம நினைச்சு பார்த்துட்டு இந்தியாவுக்கு கண்டிப்பா இப்ப உலக நாடுகள் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க பிரான்ஸ் பிரசிடென்ட் இமானுவேல். சோ பிரான்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன் சப்ளைக்கு வந்து அவங்க பேர் வச்சிருக்கிறது வந்து ஆக்சிஜன் சாலிடாரிட்டி பிரிட்ஜ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சோ ஆபரேஷன் சமுதிர சேத்து இரண்டாவது கொரோனா அலைக்காக 9 இந்திய போர்க்கப்பல்கள் வளைகுடா நாடுகள் மற்றும் தென்கிழக்கு நாடுகளுக்கு ஆக்சிஜனை ஏற்றி கொண்டு வருவதற்காக செய்யப்பட்டதுதான் ஆபரேஷன் சமுதிர சேது 2. மொத்தம் 9 இந்திய போர்க்கப்பல்கள் தர்காஷ், ஹைதராபாத், த்ரிகாண்ட், கொல்கத்தா, கொச்சி, தாபர், தல்வார், ஷர்துல் மற்றும் ஜலஷ்வா. ஆபரேஷன் சமுதிர சேது அப்படிங்கிறது வந்து முதல் கொரோனா அலை இருந்தப்ப இந்தியாவில் இருக்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வந்து மாலத்தீவு, மடகாஸ்கர், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா அங்கெல்லாம் இருந்தவங்களை வந்து தாய்நாட்டுக்கு பத்திரமாக கொண்டு வரப்பட்டதுக்காக ஆபரேஷன் சமுதிர சேது கொண்டு வரப்பட்டது. அந்த ஆபரேஷன் சமுதிர நாட்டை சேர்ந்தவங்களுக்காக இந்த வருடத்திற்கான உலக உணவு பரிசு தரப்பட்டிருக்கிறது. சோ எதற்காக தரப்பட்டிருக்குன்னா அவங்களுடைய புது முயற்சிகள் எதுன்னா ஆக்வா கல்ச்சர், நீர், ஓகேங்களா, மீன்கள் சம்பந்தப்பட்டது அந்த ஆக்வா கல்ச்சர் மற்றும் அதனுடைய உணவு பழக்க வழக்கங்களுக்காக கொண்டு வரப்பட்டதற்காக அதுல பல்வேறு ஆராய்ச்சிகள் மற்றும் புதிய டெக்னாலஜி கண்டுபிடிப்புகளை அவங்க கண்டுபிடிச்சதுக்காக உலக உணவு பரிசு 2021 அவங்களுக்கு தரப்பட்டிருக்கு. டாக்டர் சகுந்தலா ஹரக்சிங். சோ இவங்க வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. இவங்களோட மூதார்கள் வந்து டிரினிடன் டொபாகோ அப்படிங்கிற ஒரு நாட்டுல குடிபெயர்ந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க டென்மார்க்ல போய் செட்டில் ஆனாங்க. ஷி இஸ் அன் டென்மார்க் சிட்டிசன், பட் அன் இந்தியன் டிசன்ட், இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்கள். சோ இந்த விருது வந்து சுமார் 1.8 கோடி ரூபாய் மதிப்பு தரப்படும், ஓகேங்களா. 1.8 கோடி மதிப்பு உங்களுக்கு விருது காசு வழங்கப்படும். இந்த வேர்ல்டு ஃபுட் பிரைஸ்க்கு வந்து நாம வந்து நோபல் பிரைஸ் ஃபார் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், உணவு மற்றும் விவசாயத்துக்கு தரப்படும் நோபல் பரிசு அப்படிங்கிறது உலக உணவு பரிசு என்று அழைக்கப்படுகிறது. 2020 இந்த விருதை ஜெயிச்சவங்க வந்து இந்திய அமெரிக்கன் சோசியல் சயின்டிஸ்ட் டாக்டர் ரத்தன் லால், இந்திய அமெரிக்கன் மண் ஆராய்ச்சியாளர் ரத்தன் லால் வந்து 2020 இந்த பரிசை ஜெயிச்சிருக்காங்க. 2021 டென்மார்க் நாட்டை சேர்ந்த டாக்டர் சகுந்தலா ஹரக்சன் இவங்க வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவர். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ஆன் May 13, 2021 கேபினெட் டிசிஷன். நேற்றுக்கு வந்து மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. அதில் எடுத்த முடிவுகள் No. 1, சோ இந்தியன் திபெத்தியன் பார்டர் போலீஸுக்கிட்ட இருக்க 1500 ஸ்கொயர் மீட்டர் லேண்டை வந்து உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு ஒப்படைக்கிறதுக்காக முடிவு செய்யப்பட்டிருக்குது. எதுக்காக அப்படின்னா ஏரியல் பேசஞ்சர் ரோப்வே சிஸ்டம் டேராடூன்ல இருந்து முசிறி வரைக்கும், அது இந்த ஏரியல் பேசஞ்சர் ரோப்வே சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தமிழ்நாடுக்குள்ள சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனியில அடிமலையில இருந்து மேலைக்கு அந்த ரோப்ல மேல போவோம்ல, சோ அதுதான் ஏரியல் பேசஞ்சர் ரோப்வே சிஸ்டம். சோ உத்தரகாண்ட்ல டேராடூன்ல இருந்து முசோரி வரைக்கும் அது செயல்படுத்துறதுக்காக இந்தோ திபேத்தியன் பார்டர் போலீஸ் கிட்ட இருக்க 1500 சதுர ஸ்கொயர் மீட்டருக்கு பரப்பளவு கொண்ட நிலம் வந்து உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு தரப்படுகிறதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. செகண்ட் ஒன் ACC அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல், அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல் ரூபாய் 18,100 கோடியில் ACC பேட்டரி உற்பத்தி செய்ய மத்திய அமைச்சரவை முடிவு. மின்சார வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் ACC வகை பேட்டரி உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சோ ACC வகை பேட்டரி அப்படிங்கிறது அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல், இது வந்து ஒரு அதிநவீன வகை பேட்டரி அப்படிங்கிற பேக்டீரியானே வந்து பேக்டீரியா வைரஸ் அப்படின்னு பேட்டரி இது, ஓகேங்களா. சோ இட் இஸ் அன் அட்வான்ஸ்டு பேட்டரி. இதில் வந்து மின்சக்தியை வந்து ரசாயன சக்தியாக மாற்றி சேமித்து வைத்து பின்னர் மீண்டும் மின்சக்தியாக மாற்றிக்கொள்ள முடியும், ஓகேங்களா. எலக்ட்ரிக்கல் இருந்து கெமிக்கல் திரும்பவும்
எலக்ட்ரிக்கலுக்கு மாற்ற முடியும் இந்த ஏசிசி அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம இப்பக்கு இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து உற்பத்தி பண்றதுக்கு மத்திய அமைச்சரவை வந்து முடிவு செய்துள்ளது. மின்சார வாகனங்கள், சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையங்கள், மின் பகிர்மான கட்டமைப்புகள் ஆகியவற்றில் ஏசிசி பேட்டரிகள் அதிகம் பயன்படும். மின்சார வாகனங்கள் பயன்பாட்டால் சுற்றுச்சூழல் மாசடைவது குறையும் அப்படின்றதுனால இந்த ஏசிசியோட அட்வான்டேஜ் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அடுத்த கேபினட் டிசிஷன் பார்த்தோம் அப்படின்னா அது நான் ஸ்லைட்ல கொண்டு வரல, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே வந்து பட்டய கணக்கு துறையில, ஐ மீன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட், ஓகேங்களா, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ல வந்து இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பெறப்பட்டுள்ளது. அதுக்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் மே 13, 2021, B1617 வேரியன்ட். ஸோ இது நாம நேத்திக்கு பார்த்ததுதான். நேத்திக்கு வந்து எல்லா சேனல்லையும் எல்லா பத்திரிகைகளையும், ஐ மீன் நான் சொல்றது ஸ்டாண்டர்டான சேனல் ஸ்டாண்டர்டான பத்திரிகையில வந்து இந்தியாவில் உருமாறிய கொரோனா வகைக்கு வந்து B1617 அப்படின்ற ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்கு. அது வந்து சர்வதேச அளவில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும், இட்ஸ் அ குளோபல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வந்து ஹிந்துல எல்லாம் வந்து எடிட்டோரியல் பேஜ்லயே வந்திருந்தது. ஓகேங்களா, ஹிந்துல வந்து அது எடிட்டோரியல் பேஜ்லயே வந்திருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, உலக சுகாதார அமைப்பு வந்து அப்படிலாம் எதுவுமே வந்து இந்தியாவில் உருமாறிய கொரோனா வைரஸ் சொல்லிட்டு நாங்கள் எதையும் சொல்லவே இல்லை, இது வந்து தவறான ஒரு செய்தி, இந்திய வகை கொரோனா என்று சொல்லை உலக சுகாதார அமைப்பு பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து நேற்றுக்கு வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. B1617 அப்படிங்கிறது. சோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. நிறைய ரிப்போர்ட் வந்து இந்தியால உருமாறிய இந்த கொரோனா வைரஸ் வந்து வேரியன்ட் ஆஃப் குளோபல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது. இதுல வந்து இந்தியா அப்படின்ற சொல்லு வந்து உலக சுகாதார அமைப்பு வந்து எந்த அறிக்கையும் வெளியிடாத பட்சத்துல இது வந்து எதுக்கு மீடியா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்தியாவில் கடந்த ஆண்டு பாதிப்பை ஏற்படுத்திய கொரோனா முன்னணியின் உருமாறிய வகையான B1617 44 நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஸோ 44 நாடுல வந்து இந்தியாவில் உருமாறிய இந்த கொரோனா வைரஸ் வந்து கண்டறியப்பட்டுள்ளது அப்படிங்கிறது உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து வேரியன்ட் ஆஃப் குளோபல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லவே இல்லை. ஆனா இது வந்து ஒரு சில செக்ஷன்ஸ் ஆஃப் மீடியா வந்து இது ரொம்ப மிகப்படுத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வந்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ மத்திய அரசுல அதிகாரப்பூர்வமான இணையதளம் மத்திய அரசுக்குன்றது பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, அதுல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், ஓகேங்களா, சுகாதார அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. திஸ் மீடியா ரிப்போர்ட்ஸ் ஆர் வித்வுட் எனி பேசிஸ் அண்ட் அன்பவுண்டட் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. ஆஸ் அன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்தியாவில் உருமாறிய கொரோனா வைரஸ் அது இருக்கா இல்லையெல்லாம் தெரியல, அதுக்கான பேர் வந்து B1617. ஸோ இதுக்கு முன்னாடி உலக சுகாதார அமைப்பு வந்து 3 நாடுகளுக்கு அறிவிச்சிருக்காங்க, இங்கிலாந்தில் உருமாறிய கொரோனா வைரஸ், சவுத் ஆப்பிரிக்காவில் உருமாறிய கொரோனா வைரஸ், பிரேசிலில் உருமாறிய கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான பேரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை இல்லாமல் நேற்றுக்கு வீடியோ தான் நம்ம பார்த்தாச்சு, அதை வந்து கண்டிப்பாக ஒரு ரிவிஷன் எடுத்துக்கோங்க. மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். பிஃபோர் தட், அதே மாதிரி ICMR சீஃப், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சோட சீஃப் டாக்டர் பல்ராம் பார்கவா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தற்போதைய சூழ்நிலையில வந்து இந்தியாவுக்கு குறைந்தது 6 முதல் 8 வாரங்கள் வந்து முழு ஊரடங்கு கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும், இந்த தொற்றை வந்து நாம கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா குறைந்தது 6 வாரங்கள்ல இருந்து 8 வாரங்கள் வரைக்கும் இந்தியா முழுவதும் கம்ப்ளீட் லாக்டவுன், ஓகேங்களா, கம்ப்ளீட் லாக்டவுன் அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு டாக்டர் பல்ராம் பார்கவா, ICMR சீஃப். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் May 13, 2021, சூயஸ் கெனால் எக்ஸ்பென்ஷன், சூயஸ் கால்வாய் விரிவுபடுத்தப்படுகிறது. சூயஸ் கால்வாய் அப்படிங்கிறது மெடிட்டேரியன் சீயும் ரெட் சீயும் இணைக்கிறது வந்து சூயஸ் கால்வாய். இது வந்து நேச்சுரல் கிடையாது, இட்ஸ் அ மேன்மேட் ஆர்டிஃபிஷியல், ஓகேங்களா, மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த கால்வாய். ஸோ மார்ச் மாதத்துல வந்து சூயஸ் கால்வாய் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுச்சு. ஒரு கப்பல் எவர் கிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பானிய கப்பல் அது வந்து தரை தட்டி நின்னதுனால கிட்டத்தட்ட கப்பல் போக்குவரத்து அந்த இடத்துல நின்னதுனால ஒரு 6 நாளைக்கு அது அப்படியே நின்றுச்சு. மார்ச் 23, 2021 கிட்டத்தட்ட ஒரு 6 நாளைக்கு அது நின்னது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு
இதை வந்து நாம விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. த ஹெட் ஆஃப் த சுயஸ் கெனால் அத்தாரிட்டி லெப்டினன்ட் ஜெனரல் ஒசாமா ரபி அனௌன்ஸ் த டீடைல்ஸ் ஆஃப் த பிளான் இன் எ டெலிவிஷன் செரமனி இன் த கெனால் சிட்டி ஆஃப் இஸ்மாயிலியா. இஸ்மாயிலியா நகர்ல வந்து சுயஸ் கெனால் அத்தாரிட்டிக்கு சுயஸ் கால்வாய்க்கு தலைவராக இருக்கிற ஒசாமா ரபி வந்து இதை அமல் விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து அந்த இதுல நிகழ்ச்சியில வந்து எகிப்து தலைவர் பிரசிடென்ட் வந்து பங்கெடுத்திருந்தார், டாப் கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் இருந்தாங்க. சோ விரிவுபடுத்துறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த கேனால வந்து கிட்டத்தட்ட 40 மீட்டர் கிழக்கு நோக்கியும் சினாய் பெனின்சுலா அந்த இடத்துல இருக்கிற சினாய் பெனின்சுலா மூலமாக விரிவுபடுத்துவதற்காக சிஎஸ் அத்தாரிட்டி வந்து முடிவு செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எகிப்துவோட வருமானமே இந்த சுயஸ் கால்வாயில கடக்கிற கப்பல் கட்டுற பணங்கள்ல இருந்துதான் எகிப்தோட முக்கிய வருமானம் அப்படிங்கிறது. எப்படி தமிழ்நாடுக்கு டாஸ்மாக் அப்படிங்கிறோமோ அதே மாதிரி எகிப்துக்கு வந்து சுயஸ் கேனால் தான் வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரி. சுயஸ் கேனால் எக்ஸ்பான்ஷன், சுயஸ் கேனால் கனெக்ட் த மெடிட்டேரியன் சி வித் த ரெட் சி. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அனலைசஸ், கோவிட் 19 கேட்டாஸ்ட்ரோஃபி குட் ஹாவ் பின் அவாய்டட் சீஸ் த ரிப்போர்ட். கொரோனா நோயை தடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை தற்போது வெளிவந்துள்ளது. ஸோ இந்த நேரத்தில் வந்து இது நம்ம இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அமெரிக்கால இருந்து ஒரு அறிக்கை சொல்லப்பட்டிருக்கு. இந்தியா சார்பில் தவறான கணிப்பும் பொது முடுக்க தளர்வுமே இந்தியாவில் 2வது கொரோனா அலை அதிகரிக்க காரணம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஸோ சிக்கி இந்தியா திணறி வருகிறது 2வது அலையில் அப்படிங்கிறது, பாதிப்பின் வேகமும் உயிரிழப்பும் முதல் அலையை விட இப்போது அதிகம் உள்ளது. இது தவிர அதிகம் பேர் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்டதால் தலைநகர் டெல்லி, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகா உள்ளிட்ட சில மாநிலங்களில் மருத்துவமனைகளில் இடமில்லாமல் கொரோனா நோயாளிகள் மருத்துவமனைக்கு வெளியிலும் வாகனங்களிலும் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சோ இதுக்கு வந்து முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சதுமே வந்து கம்ப்ளீட்டா லாக்டவுன் ரிலீஸ் பண்ண இந்தியன் கவர்மெண்டோட மனப்பணமான ஒரு முடிவுனாலதான் இது அப்படின்றது அமெரிக்கால இருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. சோ இப்போ மூவிங் ஆன் டு திஸ் ஒன் ஒரிஜினல் டாபிக், இந்த ரிப்போர்ட் வந்து கோவிட் 19 வந்து நாம தடுத்திருக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. The Independent Panel for Pandemic Preparedness and Response said the catastrophic scale of the COVID-19 pandemic could have been prevented. நாம இந்த கொரோனா இது தடுத்திருக்க முடியும். சோ இந்த குழுவில் வந்து 13 நபர்கள் இருந்தாங்க. அதுக்கு 2 பேர் தலைவரா நியமிக்கப்பட்டிருந்தது உலக சுகாதார அமைப்பு. சோ முன்னாள் நியூசிலாந்து பிரதமரான ஹெலன் கிளார்க் மற்றும் லைபீரிய நாட்டின் முன்னாள் பிரதமரான எலன் ஜான்சன் சர்லிஃப், ஓகேங்களா, ஹெலன் கிளார்க் மற்றும் எலன் ஜான்சன் சர்லிஃப் இருவர் தலைமையில 13 பேர் கொண்ட குழு இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டுக்கு அறிக்கைக்கு தலைப்பு வந்து கோவிட் 19 மேக் இட் அஸ் த லாஸ்ட் பேண்டமிக், இதுதான் கடைசி தொற்றாக உலகத்தில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உலக சுகாதார அமைப்பு வந்து ஃபர்ஸ்ட்லேயே கொஞ்சம் காஷியஸ் மெஜர்ஸ் வந்து சொல்லி இருந்திருக்கலாம். சைனாவை முழுசா நம்பினதுக்கு போது உலக சுகாதார அமைப்பு கீழே இறங்கி கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கலாம். கடைசி கட்டத்தில் தான் வந்து அவங்க அந்த பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அப்படின்றது வெளியிட்டாங்க. அது முன்கூட்டியே சொல்லியிருந்தா பல்வேறு நாடுகள் அவங்களுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த அளவுக்கு இந்த பேண்டமிக் வந்து உலகத்தை ஆட்டி படைச்சிருக்கும் அப்படின்றது தடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தடுப்பூசி தயாரிக்கும் நாடுகள் மற்றும் அந்த கம்பெனிகள்ல அந்த நிறுவனங்கள்லாம் வந்து நடுத்தரமா இருக்கிற நாடுகள் மற்றும் ஏழை நாடுகளுக்கு வந்து தடுப்பூசிகளை கண்டிப்பா வழங்கணும் அப்படின்ற மாதிரியும் இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி உலக வர்த்தக அமைப்புல இந்த காப்புரிமை பிரச்சனை எல்லாம் இந்த டைம்ல பேசுறது வந்து தேவையே இல்லாதது அப்படின்ற மாதிரி இந்த அறிக்கை சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த அறிக்கைக்கு தலைவர்கள் அப்படிங்கிறது ஒருத்தர் கிடையாது, 2 பேரு. இட் இஸ் கோச்சேர் பை ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நியூசிலாந்து மிஸ்ஸஸ் ஹெலன் கிளார்க் அண்ட் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் லைபீரியா மிஸ்ஸஸ் எலன் ஜான்சன் சர்லிஃப் அப்படிங்கிறவங்க. மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன் லைனர்ஸ், State Government of Haryana and Wildlife Institute of India conducted monkey census in the state. 6,000 monkeys spotted in 3 days. So, Haryana Manila Arasangamam, Wildlife Institute of India, இரண்டும் இணைந்து வந்து மாநிலத்தில் வந்து எத்தனை எவ்வளோ குரங்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பு நடத்துனாங்க, மங்கி சென்சஸ். ஸோ 3 நாளில் வந்து 6,000 குரங்குகள் கண்டறியப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன் ஒரு புத்தகம், 1971 த பிகினிங் ஆஃப் இந்தியாஸ் கிரிக்கெட்டிங் கிரேட்னஸ், 1971 த பிகினிங் ஆஃப் இந்தியாஸ் கிரிக்கெட்டிங் கிரேட்னஸ் அப்படின்ற புத்தகத்தை
போரியா மஜ்மதர் மற்றும் கௌதம் பட்டாச்சாரியா ஆகிய இருவர்கள் எழுதியிருக்கிறாங்க. போரியா மஜ்மதர் மற்றும் கௌதம் பட்டாச்சாரியா. போரியா மஜ்மதர் அப்படிங்கிறவங்க சச்சினோட ஆட்டோபயோகிராபி கோ ஆத்தரா இருந்திருக்காங்க. சச்சினோட ஆட்டோபயோகிராபி பிளேயிங் இட் மை வே, அதுக்கு கோ ஆத்தரா இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கௌதம் பட்டாச்சாரியா வந்து சௌரவ் கங்குலியோட கோ ஆத்தர், அவர் எழுதின புக்கு செஞ்சுரி இஸ் நாட் எனஃப், அந்த புத்தகத்துக்கு கோ ஆத்தரா அவங்க இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், டேபிள் டென்னிஸ் பிளேயர், இந்தியன் மோஸ்ட் ஃபேமஸ் டேபிள் டென்னிஸ் பிளேயர் வி சந்திரசேகர் டைஸ் இன் சென்னை டியூ டு த கொரோனா. சோ மூன்று முறை தேசிய சாம்பியன் டேபிள் டென்னிஸ்ல அர்ஜுனா அவார்ட் வின்னர். இப்ப இருக்கிற முக்கியமான டேபிள் டென்னிஸ் பிளேயரான அச்சந்த சரத்கமல், சத்யன், இவங்களுக்கு எல்லாமே இவர் வந்து மாஸ்டர். சோ அவர் வந்து கொரோனா நோய் தொற்று காரணமாக சென்னையில் காலமாயிருக்கிற வி சந்திரசேகர். நெக்ஸ்ட் ஒன், ஃபார்மர் சிபிஎஸ் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் கே ரகோத்தமன் பாஸ்ட் அவே, கொரோனா நோய் தான். மிஸ்டர் கே ரகோத்தமன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஒரு முக்கிய திருப்பமா இவர் ஏற்படுத்தி இருந்தார் பேரறிவன் கேஸ்ல. சோ முன்னாள் சிபிஐ காவல்துறை அதிகாரி திரு கே ரகோத்தமன் கொரோனா நோய் தொற்றினால் காலமாயிருக்க. அவருடைய புத்தகம் வந்து சமீபத்தில் வெளியிடப்பட்டது, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் மர்டர் ஆஃப் அன் அட்வொகேட் அப்படின்ற புத்தக தலைப்பு, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் மர்டர் ஆஃப் அன் அட்வொகேட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அசாம் லிட்ரேச்சர்ல, அசாம் இலக்கியத்துல மிகவும் பெயர் பெற்றவரான ஹோமன் போர்கோய் அப்படிங்கிறவர் கொரோனா நோய் தொற்று காலமாக காலமாயிருக்கிறார். இன்பர்லிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை வந்து இந்திய மெடிசின் கவுன்சில்ல வந்து இந்தியன் டாக்டர்ஸ் நிறைய பேர் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கிறாங்க. அதுல சைட் எஃபெக்ட் இருக்கு, இதை பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு ஏற்கனவே காஷியஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. பட் இந்த மருந்து கொரோனாக்கு கேட்குது அப்படின்றதுனால இந்தியாவில் ஒரு சில டாக்டர்ஸ் வந்து இந்த இன்பர்லிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை வந்து கொரோனா பேஷண்ட்ஸுக்கு தராங்க. அது மோஸ்ட்லி ஹோம் ஐசோலேஷன்ல இருக்கிறவங்க, வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்பவர்களுக்கு மைல்டு சிம்டம் ஆஃப் கொரோனாக்கு இந்த மருந்தை பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஆனால் உலக சுகாதார அமைப்பு இது பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. சைனா ஹாஸ் கிவன் த சைனோஃபோம் வேக்சினேஷன்ஸ் டு பங்களாதேஷ். சோ நேத்திக்கு நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம், பங்களாதேஷ் குவாட் அமைப்புல சேர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா சைனா தன் மிக வங்கதேசம் தன்னுடைய மிக பக்க விளைவுகளை சந்திக்க நேரிடும், இரு நாட்டுக்கும் வந்து உறவை அத்துருவோன்ற அளவுக்கு சைனா வந்து காஷா பேசியிருந்தாங்க. சோ நேற்றுக்கு வந்து சைனா வந்து அவங்க நாட்டுல கொரோனாக்காக கண்டுபிடிக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட தடுப்பூசியான சைனோஃபார்ம் அப்படிங்கிற தடுப்பூசி நேற்றுக்கு வந்து வங்கதேசத்துக்கு வந்து தந்திருக்கிறாங்க. சோ அதை கொஞ்சம் லிங்க் பண்ணி பாருங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும். With this, I'm coming to an end for May 13, 2021 current affairs newspaper analysis this video. Video pushin da kandipa like pannu vanga friends, so share pannu vanga kaya akar comment vanga feedback and suggestions marakama thandaranga. Channel ku marakama subscribe pannu vanga apadana potru ovvur video notifications varu vanga nala pakka mudim. Thank you for watching the video and be safe.